பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க வெள்ளாட்டை பற்றி. வெள்ளாட்டுக்கெல்லாம் ஒன்றும் வியாதியே வராதுங்க, எந்த நோயுமே வராது அப்படின்னா உண்மை தாங்க. ஆடுகளுக்கு நோய் எளிதில் வராது, வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய்கள் எளிதில் வராது, ஆனால் வந்தால் ஒன்று கூட தாங்காதுங்க. குறிப்பாக இளம் குட்டிகள் இறப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நான் முதல்லையே சொன்னது போல மேலாண்மை, அந்த ஈரம் சாரல், நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் வந்து குட்டிகளினுடைய இறப்பு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதை அந்த குட்டிகளை பராமரிக்கிறதுல இவ்வளவு தீவிரமாக அது வந்து பாதிக்கும்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது மக்களிடையே அந்த விழிப்புணர்வு இருக்குது. ஆடு வளர்க்கும் பொழுது நாம் கூடிய வரைக்கும் இந்த ஆடுகளில் எண்ணிக்கையை தீபாவளியை ஒட்டி குறைச்சிட்டு கொஞ்சம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தேவையான ஆடுகளை மட்டும் வச்சுக்கணும். குட்டிகள் இருந்தால் அதுக்கான சரியான ஒரு பராமரிப்பு சூழலையும் கதகதப்பான ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இதுக்கான முக்கியமான நோய்கள்னு எடுத்துட்டாங்க, சின்ன குட்டிகள் கழியும். அது வந்து பொதுவாக ஆட்டுக்குட்டி கழியறது வந்து மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ண முடியாதனால யாரும் குட்டிகளை தூக்கிட்டு வருவாங்க. சின்ன குட்டிகள் கழியறதுக்கு வந்து நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு 5 கிராம் சீரகம், 5 கிராம் வெந்தயம், ஒரு 10 கிராம் கசகசா, இந்த 3 பொருளையும் சட்டியில் போட்டு கருக வறுத்து அதில் ஒரு பாதி அளவை எடுத்து தண்ணி தெளித்து நல்ல அம்மியில் வச்சு அரைச்சி அதை அப்படியே வலிச்சு அந்த ஆட்டுக்குட்டி வாயை அப்படியே பண்ணிங்கன்னா உள்ள தடை ஊற்றணும். பால் குடிப்பதற்கு 1 மணி நேரம் முன்பு அல்லது பால் குடித்த பிறகு 1 மணி நேரம் கழித்து. நிறைய விசாரித்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் பத்தலேன்னு சொல்லி பசும்பால் போட்டு நிறைய ஆடுகள் கழியும். இது அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சால் கூட ஆட்டுப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருப்பதனால பசும்பால் கொடுப்பவர்கள் காய்ச்சி பாதி அளவு தண்ணீர் ஊற்றி காய்ச்சி ஆற வச்சு தான் கொடுக்கணும். பசும்பாலை அப்படியே கொடுக்கக்கூடாது, அதையும் பிரித்து பிரித்து ஒரே நேரத்தில் அதிகமாக கொடுக்காம. நிறைய பேர் குட்டிப்பால் போட்டு ஆடுகள் வளர்க்குறாங்க, கொஞ்சம் பெரிய குட்டி ஆகிடுச்சுன்னா சமாளிச்சுக்கும். இளங்குட்டிகள் வந்து அந்த கழிச்சலில் மிகப்பெரிய பாதிப்படையும். இப்போ கழிச்சலை வந்து நம்ம என்ன காரணத்துக்காக பண்ணுறோங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு உள்ள குட்டிகள் பாலும் குடிக்கும் புல்லும் சாப்பிடும். அப்போ அது என்ன நேரத்தில் கழியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையானதை 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் ஒரு கத்திரிக்காயை வடக்கம்பியில் குத்தி அடுப்பில் அப்படியே வாட்டி வெந்த பிறகு சூடு ஆற வச்சு அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே கொஞ்சம் உப்பு வெள்ளமும் வச்சு அதை 4 பகுதியாக வெட்டி அப்படியே கடவாயில் ஒரு குச்சியை வச்சு கொடுத்துட்டு அது உள்ளே தள்ளி விட்டு தலையை தூக்கி பிடிச்சி வாயை பிடிச்சிட்டோம்னா அது அப்படியே மென்று சாப்பிட்றோம். அந்த வேக வச்ச கத்திரிக்காய் ஒரு 2 வேளை கொடுத்தா இந்த மாதிரியான கழிச்சலை வந்து கண்டிப்பாக சரி பண்ணலாம். நீங்கள் வெள்ளாடு வளர்ப்பு சம்பந்தமான மேலும் பல விவரங்களுக்கு நீங்கள் இந்த யுவர் ஃபார்ம் லிங்கில் வந்து நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள். கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் பராமரிப்பு ஆலோசனைகளுக்கு 6383717150 என்கிற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.